நண்பர்களே வணக்கம். நம்ம பார்த்துட்டுருக்கிறது அம்மா கிரைண்ட்ரு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபேஸ் வந்து ஆடுது. அதனால தான் நம்ம வந்து எவ்வளோ டைட்டு வச்சாலும் நம்ம மாவு அள்ளும்போது டக்குன்னு பெல்ட்டு ரிமூவ் ஆயிடுது. ஸோ அதான் இந்த கிரைண்டரில் கம்ப்ளைண்ட்டு. நம்ம கழட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இதில் வந்து பேக்கிங் கொடுத்துருக்குறாங்க. பேக்கிங் கொடுத்து டைட் பண்ணியிருக்காங்க, அப்படின்னா டைட் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபுல் செட்டே வந்து ஷேக் ஆகுது. ஸோ அதன் காரணமாக நம்ம வந்து மாவு அள்ளுறதுக்கு கிரைண்டரில் அந்த கல் ட்ரம்மில் கை விட்டு நம்ம அள்ளும்போது அது ஒரு ஷேக் ஆகும்போது பெல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுது. ஸோ அந்த ஃபால்ட்டு தான் இதில். இதில் வந்து இப்போ இதை கீழே உள்ளதில் நம்ம எப்படி பேக் பண்ணி டைட் பண்ணுறோமோ அதுக்கேற்றப்ப இது வந்து இந்த ஃபால்ட்டு ரெடி ஆகும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பேரிங்கையும் மாற்றிட்டோம்னா கரெக்டாக ஆயிரும். ஆனால் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கிரைண்டர்லேயும் ஒவ்வொரு ஃபால்ட்டு வருது. ஸோ அந்த ஃபால்ட்டை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.